ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, திருக்குறள் போஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பால் பொருட்பால் அதிகாரம் தெரிந்து தெளிதல், ஆங்கிலத்தில் செலெக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். எந்த குறள் ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் டைம் 502 முடிச்சிருந்தோம், இப்போது 503. வாங்க. அரியக்கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. இதற்கான விளக்கத்தை வந்து நம்ம கலைஞர் ஐயா கொடுத்த விளக்கம் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி, அதாவது தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது இருக்குது, அதனால் பார்க்கலாம். அரிய நூல்கள் பல கற்றவர் என்றும் எக்குறையும் அற்றவர் என்றும் புகழப்படுபவரை கூட ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவரிடம் அறியாமை என்பது அறவே இல்லை என்று கணக்கிட இயலாது. அதாவது அரிய நூல்கள் சரிங்களா, ரொம்ப ஸ்காலர்லி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரிய நூல்களை வந்து கற்று ஒரு பெரிய கல்வியாளராக சரிங்களா, ஒரு மேம்பட்டவராக இருக்கிறாங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் எந்த குறையும் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலுமே, ஆனால் அவங்கள ஆழமாக நம்ம உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்கக்கிட்டேயும் ஒரு அறியாமை இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு, கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எல்லாமே தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளாக இருந்திருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரியாமல் தான் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, அதை சொல்கிற மாதிரி இருக்குது திருக்குறள். ஓகே, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். ஓகே, தோ டீப்லி லேர்ன்ட், அதாவது அரிய நூல்களை கற்றும் அன்ஃப்ளிக்டு பை ஃபால்ட், எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி இருக்கிறவங்க, இட் இஸ் ரேர் டு சி, அந்த மாதிரி அரிதான சில பேர் பார்த்தாலுமே அவங்களையும் க்ளோஸாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா, வென் க்ளோஸ்லி ஸ்கேண்ட், ஸ்கேண்ட்னா அவங்கள ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது, எ மேன் ஃப்ரம் ஆல் அன்விஸ்டம் ஃப்ரீ, அவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அறியாமை அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வருது திருக்குறள். தெரிந்து தெளிதல் தான் மிக அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.